ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜிஜி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன். பார்த்தீங்க, சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து சில்லி சப்பாத்தி பண்ண போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்தியாக எல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நான் வந்து சும்மா உப்பு தண்ணி மட்டும்தான் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் எண்ணெய் வர்றதுனால இது எதுவுமே இல்லாமல் பண்ணுவேன். ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும். பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சப்பாத்தியை முதல்ல தேய்ச்சிக்கலாம். பாருங்க, சப்பாத்தியை நம்ம எல்லாமே போட்டு எடுத்துட்டு சப்பாத்தி முதல்ல பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து சில்லி சப்பாத்தி பார்க்கலாங்க. பாருங்க, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சப்பாத்தி போட்டு சப்பாத்தியை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியில் நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்க்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஏன்னா நம்ம சப்பாத்திக்கே ஊற்றலை, அதனால் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பட்டை 4 கிராம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நிறையாவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்தில் 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். இன்னும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மதிக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூண்டு பாருங்க, இந்தளவுக்கு நான் வந்து நம்ம சப்பாத்தி வந்து எத்தனை எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு வந்து பூண்டு இஞ்சியும் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துடலாம். ஒரு 3 தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெடியே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம்.
தேவையான அளவு உப்பு. இது நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். ஹோட்டல் போய் தான் நம்ம சில்லி புரோட்டா சாப்பிடுவோம். இது நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தியாகவே சில்லி சப்பாத்தி சாப்பிடலாம். பண்ணி இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் கிரேவி மாதிரி வரும். கொஞ்சமாக நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக. அப்படியே வாசனை சூப்பராக வருங்க. பாருங்க போதும், இந்த மாதிரி கொழ கொழ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி போடும் போது கரெக்டாக போயிடும். இப்போ மல்லித்தலையை ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சு சப்பாத்தியை உள்ளே சேர்த்திடலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பாருங்க அருமையான நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் வந்து ஒரு 6 சப்பாத்தி போட்டுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே மசாலா இருந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே அதிகம் பண்ணிக்கிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு சில்லி சப்பாத்தி வீட்லேயே நம்ம ரொம்ப ரொம்ப மசால் வாசனை ரொம்ப அருமையான வாசனையோடு நம்மளுக்கு வந்து சில்லி அந்த ஹோட்டல் ஃபீல் நம்மளுக்கு இருக்குங்க. அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஜே ஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.